பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில் போட்டியிடுறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு? ஒரு சரியான தலைமை, வலுவான தலைமை வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிந்து நான் பெருமதிப்புக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பார்த்தேன், தமிழிசை அம்மையார் இருக்கும்போது பார்த்தேன், மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சியானது மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ என் மண் என் மக்கள் போன்ற யாத்திரைகள், மற்ற கட்சிகளை அவரை டீல் பண்ணுற விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலைக்கு ஐக்கியம் அதிகம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாரும் வந்து விளக்கேற்றுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் விளக்கு பிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரியான சில முகம் சுழிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இந்த தேர்தலில் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் படிப்பறிவில்லாத ஒரு முட்டாள், ஒரு படிப்பறிவில்லாத முட்டாள் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ அப்படி தான் நடந்துக்க முடியும். இல்லை, உதயநிதி பேசுனதில் என்ன தப்பு கண்டுட்டீங்க நீங்கள்? உதயநிதி அப்படி தாங்க பேசுவார், அவர் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் தானே வளர்ந்தார். சிஎம் அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அம்மா பிரதமராக இருந்தாங்க. அவங்க ஜவஹர்லால் நேருவை சந்திக்க வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, அவரோ மனைவியை இழந்தவர், யார்? ஜவஹர்லால் நேரு. இவரோ கணவனை இழந்தவர். இருவரும் பூட்டிய அறைக்குள் தன்னந்தனிமையில் மணிக்கணக்கில் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ரசாபாசமான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டவர் தான் அண்ணாதுரை. ஏன்னா உதயநிதி பேசுகிறதில் என்ன தப்பு? விளக்கு பிடிச்சிங்களா, அதை பிடிச்சிங்களா, இதை பிடிச்சிங்களா? ஆனால் சார், இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கான காரணம் திமுகவை பொறுத்து மட்டும் இல்லை, ஊடகத்தை முழுமையாக விலைக்கு வாங்கியாச்சு. தேசிய அளவிலான முக்கியத்துவம் உள்ள ஒரு மாநில கட்சி திமுக இல்லை. கச்சத்தீவு இன்றைக்கி பெரும் பிரச்சனையே ஆகி போச்சுலாங்க. சில விஷயங்கள் என்றைக்கோ முடிஞ்சு போனால் கூட காலப்போக்கில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் இருந்தது, பிரபாகரனுடைய ஆதிக்கம் இருந்தது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக வந்து பிரச்சாரத்திற்கு போகும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து ஆளுங்கட்சியை நோக்கி பல கேள்விகள் எழுப்புகிறாங்க. அதில் ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா பல கடுமையான விமர்சனங்கள் மக்களிடையே வைக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சசிகலா காலில் விழுந்ததாக இருக்கட்டும், அல்லது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெறும் 29 பைசா தான் எங்களுக்கு தராங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாரும் வந்து விளக்கேற்றுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் விளக்கு பிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரியான சில முகம் சுழிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இந்த தேர்தலில் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திமுகவினுடைய பிரச்சாரமும் அல்லது அவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதி பேசுனதில் என்ன தப்பை கண்டுட்டீங்க நீங்கள்? உதயநிதி அப்படி தாங்க பேசுவார், அவர் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் தானே வளர்ந்தார். இப்போ அறிஞர் அண்ணான்னு சொல்லுவாங்க சிஎம் அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது. அப்போது இந்தியாவில் ஸ்ரீலங்கா பிரதமர் சிறிமாவோ பண்டார நாயகா, இன்னை உள்ள தலைமுறைக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஜென்ரல் நாலேஜ் புக்கை படிக்கணும். அந்த அம்மா பிரதமராக இருந்தாங்க. அவங்க ஜவஹர்லால் நேருவை சந்திக்க வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, அவரோ மனைவியை இழந்தவர், யார்? ஜவஹர்லால் நேரு. இவரோ கணவனை இழந்தவர். இருவரும் பூட்டிய அறைக்குள் தன்னந்தனிமையில் மணிக்கணக்கில் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ரசாபாசமான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டவர் தான் அண்ணாதுரை. ஏன்னா உதயநிதி பேசுகிறதில் என்ன தப்பு? விளக்கு பிடிச்சிங்களா, அதை பிடிச்சிங்களா, இதை பிடிச்சிங்களா என்றெல்லாம் அவர் பேசத்தான் செய்வார். அது அவருடைய இயல்புன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவரை திருத்த முடியுமாங்க சொல்லுங்கள். சரி, நான் மட்டையை வச்சு கட்டினாலும் சிலது திருந்தாது பார்த்துக்கிடுங்க. அப்போ வாட் கனாட் பி க்யூர்டு மஸ்ட் பி என்டியூர்டு. எதை உங்களால் குணப்படுத்த முடியலையோ அதை நீங்கள் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும்.
அதனால் இதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. இதையும் தாண்டி இவங்க ஏதாவது சரக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம கணக்கில் கொள்ளலாம், அப்படி எதுவும் சொல்கிறதில்லை. இல்லை, குறிப்பாக வந்து 2024ன்றது மக்களவைத் தேர்தல் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலையுமே வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு வாதத்தை தான் பிரச்சாரத்தில் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து மாநில அரசுக்கான ஆன்டி இன்கம்பன்சியே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பிரச்சாரம் போயிட்டுருக்கு, அல்லது தங்களை வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து திமுக இருக்கிறதா வந்து குற்றச்சாட்டு எழுது சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? திமுகவை பொறுத்த மட்டும் ஊடகத்தை முழுமையாக விலைக்கு வாங்கியாச்சு. திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை ஒரு மெய்யான அக்கறையோடு மக்கள் பக்கம் நின்று கொண்டு சுட்டி காட்டக்கூடிய ஊடகமோ ஊடக நண்பர்களோ இன்றைக்கி யாரும் கிடையாது. எல்லோரும் வந்து அங்கே விலை போயிட்டாங்க. எனவே அந்த நான்காவது தூண் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சரிஞ்சு விழுந்து நாசமாக போயாச்சு. எனவே இவர்கள் வந்து இவங்க என்ன நினச்சாங்களோ அதை செய்ய முடியும். அதில் போதுமான அளவுக்கு இன்றைக்கி பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா ஈஸியாக நடந்துருது. பணப்பட்டுவாடா நடக்க நடக்க தவறுகள் மறைக்கப்படும், ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. நெருக்கடி நிலையை இருந்துச்சு பாருங்கள், எமர்ஜென்சி. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அது முடிஞ்சு தோற்று போனாங்க. அப்போ பத்திரிகை நிருபர்கள் அந்த அம்மாவை பேட்டி கேட்கும்போது, என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு, தோத்துட்டீங்க, இப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, தெரியாது. ஃபீட்பேக் நகிந்தா, எந்த ஃபீட்பேக்கும் எனக்கு வரல. இந்த அம்மையார் விரும்பாத எதுவும் அவருக்கு ஃபீட்பேக்காக தரப்படவும் மாட்டார். அப்படி இருந்ததுனால மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, மக்களுடைய சிந்தனைக்கு விரோதமாக நாம் இருக்கோம், அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்கிற வாய்ப்பே அந்த அம்மாவுக்கு இல்லை. தோற்று போனாங்க. அப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போட்டார் சரண் சிங். ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. அதான் இந்திரா காந்திக்கே அந்த நிலைமைன்னு சொன்னால் இவங்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய தேசத்தை கட்டி ஆண்ட இது இல்லை. ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, நிச்சயமாக பிரச்சனை ஏற்படும். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுவுமே செய்யலை, அல்லது குறிப்பாக சொல்ல போனோம்னா 2019 அவங்க செஞ்ச அதே பாஜக எதிர்ப்பை வந்து இந்த தேர்தலையும் அவங்க முன்வைக்கிறாங்க. கடந்த முறை அந்த 39 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க இல்லையா மோடி எதிர்ப்புன்றதில், இந்த முறையுமே அதே மோடி எதிர்ப்பை வந்து பயன்படுத்தலான்னு திமுக நினைக்கிறாங்களா? இல்லை, பயன்படுத்தட்டும், பயன்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கலாம். பட் மோடி எதிர்ப்பு என்பது மக்கள் மத்தியில் இருக்கணும். நாம் மட்டும் மோடியை எதிர்த்துக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? மக்கள் மத்தியிலே மோடி எதிர்ப்பு அலை அல்லது மோடி எதிர்ப்பு சிந்தனைகள் அப்படி இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது அப்படி எதுவுமே இல்லையே. இதற்கு முந்தைய தேர்தல்களில் மோடிக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு உணர்வு இன்றைக்கெல்லாம் இல்லை. நிறைய வேலைகளை அவர் செஞ்சுருக்காரு. இப்போ மோடி வீடுங்கிறான், வீடு கட்டினா நான் ஒரு 3 லட்சம் ரூபாயில் ஒரு சின்ன வீடு கட்டுறேன், ஆனால் அதில் மோடி வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாரு. நான் 10 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டுறேன், அதில் ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்டு அவர் தொகையை கொடுத்துட்றாரு. அப்புறம் அந்த மருந்து மாத்திரைகளை பொறுத்த மட்டும் ஜெனரிக் மெடிசன் சொல்லுவாங்க, அதான் மூலமாக ஒன்று இருக்கும். இப்போ ஜெலுசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜெலுசில் தெரியுமில்ல உங்களுக்கு, அது ஜெனரிக் மெடிசன். இப்போ ஜெலுசில் 1008 ட்ரக் ஆக்ஷன் உள்ளது நிறைய வந்துருச்சு. இப்போ பைகார்பனேட்லாம் அதில் அதிகமாக கொடுத்துருப்பான், அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். பொதுவாக ஜெனரிக் மெடிசன் சொன்னால் ஜெலுசில். அப்போ அந்த ஜெலுசில் நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம், அதில் வந்து அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஸோ அந்த மக்கள் மருந்தகம், இந்த மோடி வீடு, இந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்ட விஷயம், அதாவது கேஸ் அடுப்பு, மற்ற விவசாயிகளுக்கான போனோம் என்று நலத்திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு திமுக ஒரு பக்கம் செய்யக்கூடிய சூழலில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஆரம்பித்தாரன்ற ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது, உடனே கச்சத்தீவு விவகாரத்தை வந்து மோடி அவர்கள் அதிகமாக பேசுகிறார். இப்போ மோடி அவர்களே வந்து திமுகவுக்கு அதிக ஃப்ளாஷ் லைட்டு தராரா, அதாவது தேசிய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து மோடி தராரா? இல்லை, தேசிய அளவிலான முக்கியத்துவம் உள்ள ஒரு மாநில கட்சி திமுக அல்ல. இப்போ சரத்பவார் கட்சி இருக்குது, அது தேசிய அளவில் முக்கியத்துவம் உள்ள ஒரு மாநில கட்சி. சரத்பவாருடைய கட்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இவங்க திமுக போன்ற கட்சிகளோ, உத்தவ் தாக்கரே போன்ற கட்சிகளோ தேசிய அளவில் பெரிய முக்கியத்துவம்லாம் எடுக்கவே முடியாது. இவர்களை பொறுத்த மட்டும் இது இருக்கக்கூடிய நிலைமைகளை வைத்துக்கொண்டு மாநிலத்துக்குள்ளே அவங்க ஏதாவது செய்ய முடியும், அதை தாண்டி அவங்க செய்ய முடியாது. ஆனாலும் திமுக என்பது முறியடிக்கப்பட வேண்டியது,
கோட்பாடு ரீதியாக, தத்துவ ரீதியாக, சித்தாந்த ரீதியாக என்று நரேந்திர மோடி முடிவு எடுத்திருக்கார். பிஜேபி அப்படி முடிவு எடுத்திருக்கோம், அல்ல ஆர்எஸ்எஸ் அப்படி முடிவு எடுத்திருக்கலாம். எனவே கோட்பாட்டு ரீதியாக திமுகவினுடைய கோட்பாடுகளை முறியடிக்க வேண்டும்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அவன் சின்ன கட்சி, அவன் மாநில கட்சி தானே, தேசிய அரசியலில் அவனுக்கு எந்த பாத்திரமும் இல்லை என்றெல்லாம் கன்சிடரேஷன் கொடுத்து அட்டாக் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபுல்லாக அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் என்கிற அடிப்படையில் பிஜேபி இன்றைக்கி முடிவு எடுத்திருக்குது. அது வந்து இன்றைக்கி என்ன ஆகுது, அவங்களால் திமுகவால் அந்த ஆன்ஸ்லாட்டை எதிர்கொள்ள முடியலை. ஆனால் சார், இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? கச்சத்தீவு இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக ஆகி போச்சுலாங்க. சில விஷயங்கள் என்றைக்கும் முடிஞ்சு போனால் கூட காலப்போக்கில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் இருந்தது, பிரபாகரனுடைய ஆதிக்கம் இருந்தது. அப்போது நம்முடைய மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்காரங்கப்பா அவங்கள விடுங்கப்பா என்கிற நிலைமை இருந்து இவங்க இஷ்டம் போல் போயிட்டு வந்தாங்க, மீன் பிடிச்சாங்க, வந்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் 2009 ஈழப்போர் முடிவடைந்து, நான்காம் கட்ட ஈழப்போர் வந்து முற்று பெற்று அங்கே புலிகள் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்ட பின்னால் அந்த இடத்தை யார் கைப்பற்றிக்கிட்டாங்க, சிங்கள இராணுவம், சிங்கள கடற்படை கைப்பற்றி கொண்டது. சிங்கள கடற்படை கைப்பற்றி கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தில் இலங்கையினுடைய அந்த கடற்புற வழிகளை வைத்திருக்கும் என்று சொன்னால் அங்கே நாம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் மீன் பிடிக்க போகிறவன் ஒரு கச்சத்தீவுக்கு போவான், மீன் வலையை உலர்த்துவான், சட்டம் இல்லை தான். அப்போ அதெல்லாம் வந்து அவனை நீங்கள் அவனை பிடிச்சி வச்சுருவீங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க. எனவே அந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அது உடனே செய்ய முடியாதுன்னு நமக்கும் தெரியும். ஆனால் அதை மீட்கிற போது காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட அவங்க போட்டி போடக்கூடாது என்கிற நிர்பந்தத்தை பாஜக அவங்களுக்கு ஏற்படுத்தும். 39 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி என்னுடைய கட்டளைப்படி காங்கிரஸ் கட்சி அங்கே நிற்கக்கூடாது, உனக்கு அருகதை இல்லை, அதேபோல் திமுகவே நிற்கிறதுக்கு அருகதை இல்லை என்று சொல்லுகிற போது மக்கள் மத்தியில் அவர்கள் செய்த அந்த துரோகம் இருக்கு இல்லையா. 1974 கச்சத்தீவில் மீன் வலைகளை உலர்த்தலான்னு ஒரு சரத்து இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் நல்ல மிக தெளிவாக தெரிஞ்ச காலகட்டம் அது. எனக்கு இப்போ 23-24 வயசு இருக்கும். மீன் வலையை நீங்கள் அங்கே போய் உலர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 76 போட்டதில்ல அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் போடக்கூடாது, அந்த ஏரியா முழுக்க அவனுக்கு உள்ளது, நம்ம அங்கே போகவே கூடாதுன்ட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் மீன் வலையை உலர்த்த போகிறவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டே இருக்கான், இன்றைய வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த தப்பு எப்போ செய்யப்பட்டது, 1974 செய்யப்பட்ட தப்பு இன்றைய வரைக்கும் இருக்கின்ற காரணத்தினால கச்சத்தீவு பிரச்சனையை நாம் கையாண்டு ஒரு தீர்வு கண்டு ஆக வேண்டும். அப்போ அது அந்த தப்பை செஞ்சது யார், கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார், அவர்கள் தண்டனை இல்லாமல் தப்பிக்கக்கூடாது. ஆனால் இப்போது தேர்தலுக்கு வந்து இந்த சர்வதேச பிரச்சனைகள் பேசும்போது பார்த்திங்கன்னா அது இரண்டு நாட்டுடைய உறவுகள் வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார். அப்போது அந்த அடிப்படையில் நரேந்திர மோடி இல்லை இருந்தால் கூட அந்த உறவுகளுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் கச்சத்தீவை மீட்க முடியும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது நான் இதில் கருத்தை என் சொந்தமாக சொல்லக்கூடாது. மீண்டும் அதை அந்த கிரயப்பத்திரம்னு சொல்லுவாங்க, சேல் டீடு, அதை ரத்து பண்ணிவிட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வருது, ரெஸ்டோரிங் த ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி, அது சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு 50 குத்தகைக்கு எடுக்கலாம், 100 குத்தகைக்கு எடுக்கலாம். அந்த கச்சத்தீவில் நம்முடைய உரிமையையும் ஏற்றுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச வசதியும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்போ ஸ்ரீலங்காவுக்கும் அதில் வருத்தம் எதுவும் இருக்காது, நமக்கும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். அப்படி ஒரு சொல்யூஷன் அதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்முடைய ஜெய்சங்கர் மீது எனக்கு மிகப்பெரும் அளவுக்கு மதிப்பு உண்டு, எக்கச்சக்கமாக படித்தவர். ஏன்னா பல சொல்யூஷன், நல்ல சொல்யூஷன் வரும். அதனால் அதெல்லாம் நாம் அதில் எந்த விதமான அவநம்பிக்கையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச அளவில் பிரச்சனை ஏற்படாமல் சீனாக்காரன் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பான், அது சீனாவை க்ளோஸ் பண்ண முடியும், நம்மளால் ஒரு நல்ல சொல்யூஷன் எடுக்க முடியும். ஆனால் இப்போ சரி, 3 பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவர் ஆனது பிறகு இந்த தேர்தலில் குறிப்பாக வந்து அவர் தனித்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அதை வந்து தலைமைக்கு அவர் வந்து வலுவாக சொல்லியிருந்தாருன்னு சொல்லலாம்.
அப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக அவர்களுடைய வளர்ச்சி, அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கு பிறகு வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவில் அது உயரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு சரியான தலைமை, வலுவான தலைமை வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிந்து நான் பெருமதிப்புக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பார்த்தேன், தமிழிசை அம்மையார் இருக்கும்போது பார்த்தேன், டாக்டர் கிருபாநிதி இருக்கும்போது பார்த்தேன், பல தலைவர்களை பார்த்தாச்சு. இவை எல்லாத்தையும் விட மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சியானது மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ என் மண் என் மக்கள் போன்ற யாத்திரைகள், மற்ற கட்சிகளை அவரை டீல் பண்ணுற விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலைக்கு ஐக்கியம் அதிகம். அதை வந்து நீங்கள் ஊடக நண்பர்கள் கணக்கில் எடுக்கணும். வேறு எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கும் ஐக்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இந்த அளவுக்கு கிடையாதுங்க. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஐக்கியம் உள்ளவர் என்று சொல்லி நாம் யாரை சொல்கிறோம்? பெருமதிப்புக்குரிய அண்ணன் பா சிதம்பரம் அவர்களை சொல்கிறோம். 120 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கவருக்கு அவருக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் வந்த பின்னால் சிதம்பரம் போன்றவர்கள் வேறு ஒரு இடத்தை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை ஐக்யூ அதிகம். ஏன்னா அப்படி இருக்கிற போது அவரை எதிர்கொள்வது, அவரை முறியடிப்பது, அவரை சமாளிப்பது, இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப கஷ்டம். குறிப்பாக வந்து அண்ணாமலை மேலே வந்து விமர்சனம் வைக்கும் போது, நீங்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தீங்க, ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கிறவர் ஒரு பொலிட்டீஷியனாக வந்து எவால்வ் ஆகுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆண்டுகளில் அவர் சரியாக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பியூரோக்ராட்டுங்க என்னங்க, முதல்ல நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பார்க்கணும், வாட் வாஸ் ஹி? அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி டெக்னாலஜியில் அங்கே இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், அதை பாஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் போய் சீட்டு கிடச்சி படிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எழுதணும். யூபிஎஸ்சி எழுதுவது வந்து ஐக்யூ இருந்தால் தான் எழுதி பாஸ் பண்ண முடியும். A+B ஹோல் ஸ்கோர்னால் என்னென்னு தெரியாதவன் எந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ண போகிறான்? அப்போது யூபிஎஸ்சி எழுதி அப்புறம் அதில் பாஸ் பண்ணி அதில் ட்ரைனிங் கொடுக்குறான். முசோரி போன்ற பல்வேறு இடங்களில் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கை பெற்று அதுக்கப்புறம் வேலை பார்த்து வேலையில் அனுபவத்தை பெற்று இவ்வளவு ஒரு ரிச்சஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வைத்திருக்கக்கூடிய ஒருவரை, ஒன்றுமே இல்லாத ஒருவன் எப்படிங்க சமாளிக்க முடியும்? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் 10th standard ஃபெயில், அதுக்கு மேலே நான் படிக்கலை. என்னுடைய கல்வி தகுதின்னு சொன்னால் 10th class ஃபெயிலாக போயிருக்கேன் நான். இப்போ எனக்கு என்ன அறிவு இருக்கும் சொல்லுங்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு இல்லையா? அப்படிதானே வள்ளுவர் சொல்கிறாரு? இல்லைங்க, 8th class படிச்சிருந்தாலும் அறிவு அதிகமாக இருக்கும், ஐக்கியம் அதிகம்னு சொன்னாரா? சொல்லலை, இல்லை சொல்ல முடியாதுல்ல. அதனால் இங்கே இப்போ படிப்பறிவு இல்லாதவர்கள் வந்து அண்ணாமலை எதிர்கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாகி போய் கிடக்கிறாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இல்லை திமுகவும் சரி, அண்ணாமலை அவர்களை ரொம்ப குறைத்து எடை போடுறாங்களா? இல்லை, குறைத்து எடை போடுவது என்பதில்லை. குறைத்து எடை போடுவதற்கு இவங்க யார்? என்ன யூபிஎஸ்சி சேர்மனா? என்ன படிச்சிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கள். 8th standard பாஸ் பண்ணியிருப்பாரா இல்லை 9th ஃபெயிலா? இல்லை, எடப்பாடி பழனிசாமி யூபிஎஸ்சி சேர்மன்லாம் ஒன்றும் இல்லை. அவரால் அவரை குறைத்து மதிப்பிட்டார், இவரை குறைத்து மதிப்பிட்டார்னா இல்லை, வெளியே சொன்னால் வெக்க கேடு. நீங்கள் படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாள், ஒரு படிப்பறிவு இல்லாத முட்டாள் எப்படி நடந்து கொள்ள முடியுமோ அப்படி தான் நடந்துக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க குவாண்டம் தியரியை பற்றி சொல்லுங்கன்னா, நான் எங்கேருந்து சொல்லுவேன்? ஏன்னா நான் படித்து ஃபெயிலாக போன SSLCயில் குவாண்டம் தியரியே கிடையாது. அதில் என்ன இருக்கோ அதுதான், தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்போ இவ்வளோ வட்டி வாங்கினேன் என்பதை தாண்டி நான் எதையும் படிக்கலை. அதுலேயுமே 35 mark தான் எடுத்தேன். எனக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இன்னும் எல்லாம் எனிவன் எவ்ரிவன், ஏன்னா நன் அவரோட ஒப்பிட முடியாத அளவில் தான் எல்லோரும் இருக்காங்க. ஐக்யூவை பொறுத்த மட்டும் அவருக்கு ஓரளவுக்கு டிஸ்டன்ட் செகண்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் நான் டிடிவி தினகரன் சொல்லுவேன், மீதி யாரும் இல்லை. சரி சார், மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலேருந்து பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார், கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலேயும். இந்த வாரத்துலேயும் பார்த்திங்கன்னா மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்துக்காக வராரு. தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கிகள் உயரலைனா கூட அவருடைய முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இன்னும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரா? கோட்பாட்டு ரீதியாக
அவர் சமாளிக்க வேண்டிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஓரளவு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த முக்கியத்துவம் உடனடியாக ஏதாவது ஒரு பலனை கொடுக்குமா, கைமேல் பலன் கிடைக்குமா என்று கேட்பது ஒரு அறிவியல் ரீதியாக சரியாக இருக்காது. கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டை அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். தமிழ்நாடு இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை கம்யூனிசமே தோற்று போச்சேங்க. மார்க்சிய லெனினிய நக்சல்பாரி சித்தாந்தம் தோற்று போச்சே. எனவே அப்படி எல்லா சித்தாந்தங்களும் தோற்று போகிற, எல்லாவற்றையும் விழுங்கி ஜீரணிக்கிற ஒரு திராவிட சித்தாந்தம் இங்கே இருக்குது. எனவே அதை அவங்க களத்தில் சந்திச்சாகணும். எனவே அவங்க தங்களுடைய இந்துத்துவ தேசியவாதம் என்று சொல்லக்கூடிய ஹிந்து நேஷனலிசத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னால் மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை, திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. காலப்போக்கில் தெரியும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.